மாண்டஸ் புயல் காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், தற்போது மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்னவாக இருக்கிறது, பொதுமக்களுக்கான எச்சரிக்கை என்னவாக இருக்கிறது, விவரங்கள் நீங்க சொல்லலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய மாண்டோஸ் புயலானது தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 580 கிலோமீட்டர் தொலைவில் மையம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த மாண்டோஸ் புயலின் காரணமாக கடல் உள்ளே மீனவர்கள் செல்வதை 10ஆம் தேதி இரவு வரை தவிர்க்க வேண்டும் எனவும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் சார்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாண்டோஸ் புயலானது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. இந்த புயலானது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் காரைக்காலுக்கு தென்கிழக்கேயும் அதே போன்று 500 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் சென்னைக்கு தென்கிழக்கே 580 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டிருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், புதுவை, அதே போன்று தெற்கு ஆந்திர கடற்கரையிலும் புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே 9ஆம் தேதி நள்ளிரவில் கரையை கடக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்த புயலின் காரணமாக பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என மீனவர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த மெரினா கடற்கரை ஒட்டிருக்கக்கூடிய சீனிவாசபுரம், பட்டினம்பாக்கம் ஆகிய இந்த கடற்கரையோரம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால கடற்கரை மணற்பகிர்ப்புகளில் வரிசையாக படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கே களத்திலிருந்து நேரடியாக பார்த்து வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த உருவாகி இருக்கக்கூடிய மாண்டோஸ் புயலின் காரணமாக இந்த கடற்கரைகளிலும் கடற்கரையை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலையும் காற்றினுடைய வேகம் இயல்பை விட கூடுதலாக இருக்கும் எனவும் புயல் கரைக்கே கடக்கக்கூடிய அந்த நேரத்தில் காற்றுடைய வேகம் என்பது மணிக்கு 50 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் அதிகாலையில் இருந்தே கடற்கரையை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றின் தீவிரம் என்பது சற்று இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடியதும் இதன் காரணமாக கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதையும் நாம் இங்கே களத்திலிருந்து நேரடியாக பார்க்கிறோம். தற்போது இந்த மெரினா கடற்கரையை ஒட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அலையின் தீவிரத்தையும் அதே போன்று அலைகளுடைய சீற்றத்தையும் நமது ஒளிப்பதிவாளர் பிரேம் நமக்கு நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறாகத்தான் இந்த மெரினா கடற்கரை ஒட்டிருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் அலைகள் என்பது ஒன்றன் பின் ஒன்றாக சீற்றத்துடன் காணப்படுவதுடன் இயல்பாக வரக்கூடிய அலையின் உயரத்தை விட கூடுதலாக 3 அடி முதல் 5 அடி 6 அடி உயரம் வரை கூட அலை சில அலைகளுடைய உயரம் என்பது இருக்கக்கூடியதை நாம் இங்கே களத்திலிருந்து நேரடியாக பார்க்கிறோம். இதுவும் கூட ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இதன் காரணமாகவே இன்று தினம் அதிகாலையிலிருந்தே மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை முற்றிலும் தவிர்த்திருக்கிறாங்க. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கட்டாயம் அவர்கள் ஆழ்கடலுக்குள் கடல் மீன்பிடிக்க செல்வதை மீனவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் தான் ஒலிபெருக்கிகள் மூலம் இங்கே கடற்கரையோரம் மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஒலிபெருக்கிகள் மூலம் ஒலிக்கப்பட்டு மீனவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறாக சூழல்லதான் இந்த மாண்டோஸ் புயலின் காரணமாக தற்போதே கடற்கரை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றின் வேகம் என்பது சற்று அதிகரித்து இருப்பதும் மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அலைகளுடைய சீற்றமும் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடியதும் கள நிலவரமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.